இலங்கையில் உள்ள மிகவும் பழமையான பாடசாலைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற 200 வருட வரலாற்றை கொண்ட யாழ்ப்பாண மத்திய கல்லூரி தமது கிரிக்கெட்டின் பழமையை பறைசாற்றும் வகையில் இந்த முறை யாழ் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியுடனான வடக்கின் பெரும் சமரில் மோதுகிறது. 112 அத்தியாயத்தை தொட்டுள்ள வடக்கின் பெரும் சமரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு யாழ் மத்திய கல்லூரி சிவலிங்கம் தசோபனின் தலைமையில் இந்த முறை களம் காண்கிறது. குறிப்பாக கடந்த வருட மோதலில் பெற்ற இன்னிங்ஸ் தோல்வியால் தாம் அடைந்த பின்னடைவுக்கு சிறந்த பதிலை கொடுக்க அந்த அணி இந்த முறை எதிர்பார்த்துள்ளது. எங்களை ப்ரிப்பரேஷன் வந்து இப்போது அதிகூடியாக நெட்ஸில் தான் நம்ம மிளக்கிறாங்க. நெட்ஸில் போலிங் மிஷின் மூலம் பேட்டிங்கு மிளக்கிறது கூட சென்டரில் பார்த்தா ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற ஷோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனும் அவங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் போலிங் கேட்டகரியில் பார்க்கும்பொழுது 2 ஸ்பீட் போலர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கின்றார்கள். பேட்டிங் பொசிஷனில் 5 டாப் பேட்ஸ்மேன் இருக்கின்றார்கள். இந்த வருஷம் பிக் மேட்சை பொறுத்தவரையில் ட்ரெண்ட் அணியும் பலமாக இருக்கின்றது. அதே வேளையில் ட்ரெண்ட் அணிக்கும் பெரும் சவாலும் இருக்கின்றது. ட்ரெண்ட் அணியும் வந்து ஃபிட்டாக இருக்கின்ற வழியாக நாங்கள் அதிகளவு வந்து வெற்றியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடக்கில் உள்ள முன்னணி பயிற்சிப்பாளர்களில் ஒருவரும் யாழ் மத்திய கல்லூரி அணியின் பயிற்சிப்பாளருமான சுரேஷ் மோகன் இந்த முறை அணியை வித்தியாசமான முறையில் தயார்படுத்தியுள்ளார். பல வருட அனுபவத்தை கொண்ட வீரர்களை உள்ளடக்கிய மத்தியின் தற்போதைய அணி சகலத்துறை வீரரும் அணி தலைவருமான தசோபன் மதுசன் மற்றும் முக்கிய துடுப்பாட்ட வீரராக உள்ள அணியின் உபத்தலைவர் கௌதமன் ஆகியோரை தமது நம்பிக்கை நட்சத்திரங்களாக கொண்டுள்ளது. இவர்கள் மூவரும் 4 வருட அனுபவம் கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். நாங்கள் கடந்த வருடமும் இப்போ ஒரு 2-3 வருடங்களாக கொஞ்சம் எமது அணியின் பிக் மேட்சை பொறுத்தவரையில் எமது நிலை வந்து தக்க வைக்க கொள்ளையிலாமல் இருக்கின்றது. மற்ற ஸ்கூல்களோடு நாங்கள் விளையாடிக்க மிக சிறந்த பெர்ஃபார்மன்ஸ்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் சென் ஜோன்ஸோட விளையாட்டுகளில் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவாக இருக்கின்றது. அதன்படி நாங்கள் இந்த அவுட் ஸ்டேஷன் மேட்சில் நாங்கள் விளையாடுற சரியான குறைவு. இப்போ இந்த வருடம் நாங்கள் அவுட் ஸ்டேஷனில் ஒரு 5 மேட்சுக்கிட்ட இன்னொரு விளையாடி இருக்கின்றோம். இப்போ அதில் எங்களோட வீரர்கள் சிறந்த பெர்ஃபார்மன்ஸை கடை இன்னும் 2 மேட்ச் வெளியில் போய் விளையாடுறோம். அது பார்த்தாலே அந்த தொடர்ச்சியாக 5 வருடம் வென்று கொண்டு வரும்பொழுது ஸ்பீட் போலிங் தான் கூட அந்த பிக் மேட்சை எங்களுக்கு வெளில வச்சது. இப்போ இடப்பட்ட காலங்களில் எங்களுக்கு ஸ்பீட் போலர்ஸ் வந்து அந்த தேவையான அளவு இல்லாமல் இருந்தது. இந்த வருடம் எங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் ஸ்பீட் போலிங் வந்து தேவையான அளவு இருக்கின்றது. எங்களோட அண்டர் அணியினை பொறுத்தவரையில் ப்ரோன்சல் டீமில் விளையாடின 4 பேர் இருக்கிறார்கள். அதில் வந்து எங்களோட ப்ரோன்சல் டீமில் ஓப்பன் போலராக இருந்த மவுசன் எங்களோட ஸ்பீட் போலர்ஸ் அவர் எங்களோட அணியில் விளையாடுறாரு. அவர் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறந்த ஒரு ஸ்பீட் போலராக இருக்கால அவரை நாம் பெருசாக நம்பி இருக்கின்றேன். கடந்த வருடம் விளையாடின 5 பேர் எங்களோட அணியில் இந்த வருடம் விளையாடுகின்றார்கள். கேப்டின் வைஸ் கேப்டின் அவர்கள் 5வது வருஷம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் கொஞ்சம் டிஃபென்சியாக தான் கேம்ஸ் நாங்கள் விளையாடி கொண்டு போனாங்க. இந்த வருடம் கொஞ்சம் அட்டாக்காக விளையாடுறது மாதிரி எங்களோட பேட்டிங் சைட் அமைஞ்சுள்ளது. அது போலிங் வந்து ஸ்பீட் போலிங் வந்து இவ்வளோ ஆழம் இல்லாத மாதிரி எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இப்போ 2 வச்சு தான் அந்த பிக் மேட்சை வெல்லுவதற்கான நகர்வுகளை மேற்கொண்டுள்ளோம். வடமாகாண விளையாட்டுத்துறையின் முன்னணி பாடசாலையாக உள்ள யாழ் மத்திய கல்லூரி அணிக்காக சிவலிங்கம் தசோபனின் தலைமையின் கீழ் விஜயகாந்த் விஜயஸ்காந்த் சதாகரன் நிஷாந்த் ஆண்டனி டயஸ் ஜெயதர்ஷன் அமல்ராசா இளரசன் செல்வராசா மதுசன் ஸ்ரீஸ்கந்த ராஜா கௌதமன் விக்கெட் காப்பாளர் ராஜரத்னம் ராஜ் கிளின்டன் சுதர்சன் துஷாந்தன் சூரியகுமார் சுஜன் சுரேந்திரன் டிலேஷியன் சரவணமுத்து நிதர்ஷன் தீசன் விதுஷன் ஸ்ரீதரன் சாரங்கன் திருநீலகண்டேஸ்வர் ஹர்ஷன்னா ஜெகதீஸ்வரன் விதுஷன் மதீஸ்வரன் சஞ்சயன் திலீப்குமார் கௌதம் ஆகிய வீரர்கள் இந்த முறை சமரில் அங்கம் வகிக்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் கடந்த 2007 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை பெரும் சமரில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வந்த யாழ் மத்திய கல்லூரி அதன் பின்னர் இதுவரை எந்த வெற்றியையும் சுவைக்கவில்லை. எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு இந்த முறை இடம்பெறும் 112 வடக்கின் பெரும் சமரில் வெற்றி பெற்று தமது கல்லூரிக்கான 28வது வெற்றியை பதிவு செய்யவே மத்தியின் மைந்தர்கள் முயற்சிக்கின்றனர்.